அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பிரிவில் பயிற்சித்தாள் 3 தலைப்பு ஆற்றல் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. முதல் கேள்வியன்னு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. கேள்வி 1, ராம் கனமான பெட்டியை தள்ளும்போது எந்த வகையான ஆற்றலை பயன்படுத்துகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. கனமான பொருளை தள்ளும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல், மின் ஆற்றல், இயக்க ஆற்றல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம நிச்சயம் இயக்க ஆற்றலை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 2, படத்தை உற்று நோக்குக. ரோலர் கோஸ்டரில் அதிகபட்ச நிலையாற்றல் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலிருந்து கீழாக வரும்போது, மூளையை சுற்றி வரும்போது, அடிப்பகுதி, உச்சி பகுதியில். எது சரி அப்படின்னா உச்சி பகுதியில் தான் நிலையாற்றல். ஒரு பொருளை நம்ம மேலே தூக்கி வச்சுட்டு அதை தள்ளி விட்டால் என்ன ஆகும்? வேகமாக கீழே விழும். அப்போ அந்த நிலையாற்றல் உயரமான பகுதியில் வைக்கும்போது தான் சேர்ந்திருக்கும். அப்போ உச்சி பகுதி தான் அதுக்கான விடை. அடுத்த கேள்வி எண் 3, அணு ஒரு பழத்தை தாக்க வில்லில் அம்புக்குறியை நிலைநிறுத்துகிறார். நானேற்றப்பட்ட அம்பில் உள்ள ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த வில்லில் இந்த ரப்பரில் நானேற்றப்பட்டு இழுத்து பிடிக்கிறான். அப்போ அசையில் என்ன பண்ணுறான், இழுத்து அப்படியே வச்சுருக்கான். அப்போ அங்கே என்ன ஆற்றல் இருக்கும்? நிலையாற்றல். ஒரு பொருள் அசையாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா அதில் என்ன ஆற்றல் இருக்கும்? நிலையாற்றல் இருக்கும். இயக்க ஆற்றல்னால் ஒரு பொருள் இயங்கும் போது, அதாவது நகரும் போது இருக்கிறது தான் இயக்க ஆற்றல். ஓகே, அப்போ இதுக்கான விடை நிலையாற்றல். அடுத்த கேள்வி எண் 4 போகலாம். மலையின் மேலிருந்து கீழே உருளும் பனிப்பந்து டேஷ் ஆற்றலுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையாற்றல், இயக்க ஆற்றல், வேதியாற்றல், காற்றாற்றல். எதுனா இயக்க ஆற்றலுக்கு தான் அது உதாரணம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இயக்கத்தில் இருக்குது, அது அசையாமல் இருந்தால் தான் நிலையாற்றல் அப்படின்னு சொன்னோம். அப்போ இது மேலிருந்து கீழே விழுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன ஆற்றல் இருக்கும்? இயக்க ஆற்றல். ஓகே, அடுத்த கேள்வி எண் 5 போகலாம். நீர் மின் நிலையங்களில் நீரின் இயக்க ஆற்றலானது டேஷாக மாற்றப்படுகிறது. நீர் மின் நிலையங்களில் நீரின் இயக்க ஆற்றல் என்னவா மாற்றுறோம்? மின் ஆற்றலாக மாற்றுறாங்க, மின்சாரம். அந்த தண்ணி வேகமாக ஊற்றுறத என்ன படிச்சிருப்பாங்கன்னா, ஒரு ரோலர் மாதிரி வச்சுருப்பாங்க, ஃபேன் மாதிரி பெருசாக இருக்கும். அப்போ அந்த தண்ணி அதில் விழறதுனால அந்த அது சுற்றும். அப்போ அந்த கனெக்டரை வந்து டைனமோவில் பொருத்திருப்பாங்க. அந்த டைனமோ வேகமாக சுற்றுறதுனால அதிலிருந்து நமக்கு மின்சாரம் கிடைக்குது. ஓகே, அப்போ மின்னாற்றல் சரி. அடுத்த கேள்வி எண் 6 போயிடலாம். காயத்ரி ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறாள், அவளுடைய நண்பர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள். இச்செயலில் வெளிப்படும் ஆற்றல் என்ன? வெப்பாற்றல், வேதியாற்றல், நிலையாற்றல், இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அவள் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு தான் இருக்கா, இயக்கத்தில் தான் இருக்கா? அப்போ அது இயக்க ஆற்றல் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி எண் 7. கேள்வி எண் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தரிக்கோள் பல்வேறு பொருட்களை வெட்டுவதற்கு பயன்படுகிறது. இச்செயலில் வெளிப்படும் ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஆற்றல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இயந்திர ஆற்றல் தான் நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா. கத்தரிக்கோள் பொருளை வெட்டும்போது அதில் இயந்திர ஆற்றல் இருக்குது. இயந்திரங்களை கொண்டு நம்ம பயன்படுத்துறது தான் இயந்திர ஆற்றல். அடுத்து பார்த்திங்கன்னா, சுத்தியல் ஆணியை சுவற்றில் அடிக்கும் செயலில் உள்ள ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது இயக்க ஆற்றல் தான். ஏன்னா அசையாமல் இருந்தால் தான் அது நிலையாற்றல்னு சொன்னோம், அது இயக்க ஆற்றல். ஓகே, அடுத்த கேள்வி எண் 9, கீழ்காணும் ஆற்றல் மாற்றங்களுக்கு ஒரு உதாரணம் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஆற்றல் மாற்றம் கொடுத்துருக்காங்க, இங்கே நாம் உதாரணம் கொடுத்துருக்குறோம். வெப்ப ஆற்றலிலிருந்து மின்னாற்றல், வெப்ப ஆற்றலிலிருந்து மின்னாற்றல் பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நெய்வேலியில் இருக்கு இல்லையா, அங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே கிடைக்கிற நிலக்கரியை தோண்டி எடுத்து பெரிய பெரிய பாய்லரில் தண்ணீரை கொதிக்க வச்சு அந்த நீராவியின் மூலயமா அந்த டைனமோ என்ஜினை சுத்த வச்சு அங்கேருந்து அதிலிருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. அப்போது அனல் மின் நிலையங்களில் வெப்ப ஆற்றலிலிருந்து மின்னாற்றல் தயாரிக்கிறாங்க. அடுத்து மின்னாற்றலிலிருந்து வெப்ப ஆற்றல், இது பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மின் அடுப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட்லேருந்து ஹீட் ஆகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்துகிறோம், இதெல்லாம் மின்னாற்றலிருந்து வெப்ப ஆற்றலாக மாற்றுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒளி ஆற்றலிலிருந்து வேதி ஆற்றல். இப்போ ஒளி அப்படின்னா வெளிச்சம் இது இல்லையா, இதிலிருந்து வேதி ஆற்றல் எங்கே உருவாகுது? தாவரங்கள் உணவு தயாரிக்குது. சூரியன்கிட்டருந்து கிடைக்கிற ஒளியை தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வேதி ஆற்றலாக மாற்றி உணவுப் பொருளாக
சேர்த்து வைக்குது, தனக்கும் எடுத்துக்குது. அடுத்து இயந்திர ஆற்றலிலிருந்து மின் ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயந்திர ஆற்றல் அப்படின்னா, இப்போ நம்ம சைக்கிள், இப்போ நம்ம பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள டைனமோ வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டைனமோ இயந்திர ஆற்றல் சுற்றுறதுனால தான் என்ன கிடைக்குது, டைனமோ கிடைக்குது, அதாவது மின்னாற்றல் மின்சாரம் கிடைக்குது. அடுத்து கேள்வி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மின்னாற்றலிலிருந்து இயந்திர ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மின் மோட்டார். இப்போ வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற நிறைய மோட்டார்ஸ் எல்லாம், மிக்சி, ஃபேனு, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் தண்ணி இறைக்கிற மோட்டார், ஏகப்பட்டது இருக்குது. மின்சாரத்திலேருந்து இயங்குகிற எல்லா மோட்டாரும் பார்த்திங்கன்னா மின்னாற்றலிருந்து இயந்திர ஆற்றல் அப்படின்னு தான் சொல்வோம். அடுத்து வேதியாற்றலிலிருந்து மின்னாற்றல். இப்போ நம்ம கடிகாரத்துக்கு செல்லு போடுறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேதியாற்றல் தான். உள்ள கெமிக்கல் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதிலிருந்து நமக்கு மின்னாற்றல் கிடைக்குது, பேட்ரி. ஓகே, அடுத்ததாக நம்ம இந்த பயிற்சியை முடிச்சிட்டோம், பயிற்சி 4 போயிடலாம். பயிற்சியை 3 முடிச்சிட்டோம். ஓகே, பயிற்சி 4 தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படின்ற தலைப்பு. முதல்ல என்ன கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் சி வி ராமன் இவரது எந்த ஆய்விற்காக நோபல் பரிசு பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர் சி வி ராமன் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியை சேர்ந்தவர். ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிச்சிதறல் அப்படின்றதுக்காக தான் அவர் நோபல் பரிசு அவர் கொடுத்தாங்க. இந்த ஒளிச்சிதறல அவர் எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட்டு, அவர் கடலில் கப்பலில் போயிட்டு இருந்தாராம். அப்போ போயிட்டுருக்கும்போது வானம் எல்லாமே நீல நிறத்தில் கடலும் தெரிஞ்சிருக்கு. அப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுலாம் எல்லாம் ஏன் வான நீல நிறத்தில் தெரியணும் அப்படின்னு யோசிச்சார். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய ஒளியிலிருந்து வர கதிர்களில் காற்றுல இருக்கிற தூசியில் பட்டு ஒளிச்சிதறல் அடையிறதுனால தான் அது நீல கலரில் தெரியுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சார். அதனால் அவர் நோபல் பரிசும் வாங்கினார். அடுத்ததாக கேள்வி எண் 2 போகலாம், அறிவியல் நாளாக என்னால் கொண்டாடப்படுகிறது. அப்போது இந்த அறிவியல் நாளாக பிப்ரவரி 28 நம்ம கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28 சர் சி வி ராமனுடைய பிறந்த நாள். அதனால் அவருடைய பிறந்த நாளை அவர் நோபல் பரிசு பெற்று நம்ம இந்தியாவுக்கே பெருமை தேடி தந்தார். அதனால் அறிவியல் நாளாக அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். ஓகே, அடுத்து நம்ம கேள்வி எண் 3 போயிடலாம், மொத்த நச்சு கழிவுகளில் 70% மின் கழிவு ஆகும், பின்வருவனற்றுள் எது மின் கழிவு என்று கருதப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் உலோகம், கைபேசியின் பாகங்கள், நெகிழி, இரத்தக்கரை படிந்த துணி. இப்போ மின் கழிவு அப்படின்னா, நம்ம மின்சாரம் மூலயமா நிறைய பயன்படுத்துகிறோம் இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மின் கழிவுகள் தான். அப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல கைபேசியின் பாகங்கள், இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி எண் 4 போகலாம், நச்சில்லா கழிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது எது. நச்சு இல்லாத கழிவுனா இங்கே பாருங்கள், வண்ணங்கள், பெயிண்ட்டு, பூச்சி மருந்து, மின்கலன்கள், அதாவது பேட்ரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நச்சு இல்லாத கழிவுனா ரொட்டி, வீணா போன ரொட்டி மட்டும்தான் நச்சு இல்லாதது. அடுத்த கேள்வி எண் 5, காகிதம், கண்ணாடி, உலோகம் மற்றும் நெகிழி போன்றவை டேஷ் கழிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு. ஏன்னா காகிதத்தை நம்ம இப்போ பேப்பர், புக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், அதை மறுபடியும் கொண்டு போய் மறுசுழற்சி செய்ய முடியும். அதே மாதிரி கண்ணாடி, உலோகம், பிளாஸ்டிக்கை கூட மறுசுழற்சி செய்ய முடியும், ஆனால் நிறைய நாம் அதை செய்கிறது இல்லை. ஓகே, அப்போது இதுதான் மறுசுழற்சி கழிவுகள். அடுத்த கேள்வி எண் 6, கழிவு மேலாண்மையின் சரியான வரிசையை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைத்தல், மறுசுழற்சி செய்தல், மீண்டும் பயன்படுத்துதல், அதுக்கப்புறமா அகற்றுதல். ஓகே, அடுத்த கேள்வி எண் 7 போகலாம், பின்வருவனவற்றில் எது காற்றில் உள்ள தூசிகளால் சிதறடிக்கப்பட்டு வானம் நீல நிறமாக தோன்றுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சூரிய ஒளி, சூரிய ஒளியில் இருக்கிற அந்த நீல நிறம் ஒளி சிதறல் அடைஞ்சு தான் எல்லாம் நீல கலராக தெரியுது. ஓகே, இப்போ இதில் நில ஒளி, நட்சத்திர ஒளியெலாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் தெரியும், நைட்டில் நமக்கு வானம் நீல கலராக தெரியறதில்ல. அப்போ சரியானது சூரிய ஒளி தான். அடுத்து கேள்வி எண் 8, சூரிய உதயத்தின் போதும் மறைவின் போதும் வானம் சிவப்பு நிறமாக தோன்றுவதற்கு என்ன காரணம். ஓகே, என்ன காரணம்னா, சிவப்பு வண்ணம் சிதறல் அடையாமை, அதாவது சிதறாமை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் காலையில் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கும். அப்போ ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த சிவப்பு கதிர்கள் ஒளி சிதறல் அடையாமல் ரொம்ப தூரம் பயணித்து நம்ம கண்களை வந்து அடையுது. அதனால் நமக்கு வானம் அந்த சூரியனே பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் தெரியுது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேசர் லைட் எல்லாம் வச்சுருப்போம். இந்த லேசர் லைட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெட் கலர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ரெட் கலரை
சிதறல் அடையாமல் ரொம்ப தூரம் பயணிக்கும். சரியா, அதுதான் அதுக்கு காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 9, தமிழ்நாட்டை சார்ந்த வானியல் விஞ்ஞானி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் யார் அப்படின்னா சர் சி வி ராமன். ஓகே, இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பயிற்சி நம்ம பயிற்சித்தாள் 5, அதிலிருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.